எல்லாருக்குமே இனிய மாலை வணக்கம். இந்த நாள் உங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல நாள் அமைஞ்சிருக்குன்னு நம்புறேன். ஓம் சாய்ராம். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்றது எதுக்குமே வருத்தப்படாதீங்க, கலங்காதீங்க, தைரியமாகவும் நம்பிக்கையோடனும் நம்ம செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுடைய நேர்மையான செயலுக்கும் உழைப்புக்கும் பலன்கள் என்றைக்குமே நிச்சயமா வீணாகாது. பலன்கள் வெற்றி தரும். மனம் தடுமாறுது, எப்பயுமே அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் புலம்புறது என் காதில் விழுகுது. நம்ம மனம் எப்பயுமே இதை பற்றியாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படுது. குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கிறப்போ கூட அதை பெருசாக விரிவுபடுத்தி பார்க்கறது நம்மளுடைய மனுஷனுடைய இயல்பு தான். உதாரணமாக நம்ம யாராவது திட்டாங்க அப்படின்னா பதிலுக்கு நம்மளும் அவங்கள திட்ட முடியாதப்போ நேரில் கூணி குறுகிக்கிட்டு அவங்களுக்கு பின்னாடி அவரை மனசுக்குள்ளேயே திட்டுறது போல் அடிக்கிறது போல் கற்பனை செஞ்சு உள்மனம் பின்னிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் எதையுமே கடந்து போக கற்றுக்கோங்க. மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கும் நியாயங்களுக்கும் நியாயம் தேட வேண்டாம். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யாரையுமே திரும்பி பார்க்காதீங்க. வெற்றி பெறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு செயலை செய்கிறப்போ சரி எது தவறு எது அப்படின்னு யோசித்து செய்யணும். நிதானம் தவறப்போ எல்லாமே ஒன்று மட்டும் நல்லா நினைவில் வச்சுக்கோங்க, வார்த்தைகள் கூர்மையானது, நம்ம எப்பயுமே அது சிதைச்சிடும். நீங்கள் பொறுமையாக மட்டும் இருங்க, வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கிறீங்க. பொறுமையாக கையாண்டு வாழ்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவங்களே. ஒருவரை உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் நீங்கள் அதை மனசில் எடுத்துக்காதீங்க, புறக்கணிச்சிருங்க. அமைதியாக இருக்கிறது தான் சில பல பிரச்சனைகள்லேருந்து உங்களை கவசமாக பாதுகாக்கும். நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களை நீங்களே தியானப்படுத்திக்கோங்க. பூங்காவனமாக உங்களுடைய மனம் வந்துடும். கோபங்கள், ஆதங்கம், வருத்தங்கள், உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், இப்படி எல்லாமே அந்த அமைதிக்கு முன்னாடி நில குனிஞ்சு உங்களை விட்டு விலகி போயிடும். இது எல்லாமே உங்களை விட்டு விலகிட்டாலே உங்களோட துன்பங்கள் எல்லாமே சரிபாதியாக குறைஞ்சிடும். வாக்குவாதங்கள் என்றைக்குமே ஒரு தீர்வே கிடையாது. அதனால் ஒருத்தரோடையும் வாக்குவாதம் செய்யாதீங்க, அது உங்களை பல பிரச்சனைகளை கொண்டு செல்லும். வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே முதல் காரணமாக விளங்குது. எதையுமே முடியும், என்னால் செஞ்சு காட்ட முடியும் அப்படின்னு நினச்சாலே போதும், அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி தான். நீங்கள் ஒரு வைரக்கல், உன்னை பட்ட தீட்ட தீட்ட தான் நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. இந்த வாழ்க்கையில் உங்களை வெற்றி பெற செய்யத்தான் போகிறேன். நீங்கள் ஒரு பாக்கியசாலி. இந்த வைரக்கல் விலமுதிக்க முடியாத பொருளாக மாறப்போகுது. சந்தோஷம் தானே? உன் சாயப்பா உனக்கு தர பரிசு. உன்னுடைய நம்பிக்கை பொறுமை என்றைக்குமே வீண் போகாது. உன் சாயப்பா உன்னை பட்ட தீட்ட தீட்ட மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையத்தான் போகிறீங்க. நல்லது நடக்கும், சந்தோஷமாக இருங்க, நம்பிக்கை பொறுமையோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய் பா பா சாய் பா பா சாய் பா பா அல்லாஹ் மாலிக் அல் மங்க்.